அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புத்தர் துறவரம் சென்ற பிறகு அவரது மனைவிக்கு நேர்ந்த துயரங்கள் என்னென்ன என்பது பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்று உலகில் பல கோடி மக்கள் பின்பற்றும் மதமாக புத்த மதம் இருக்கிறது உலகின் அனைத்து நாடுகளிலும் புத்தரையும் அவரின் கோட்பாடுகளையும் பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள் அரச குடும்பத்தில் பிறந்த சித்தார்த்த போதி மரத்திற்கு அடியில் நாணம் பெற்ற பிறகு கௌதம புத்தராக மாறி துறவரம் பூண்டார் சித்தார்த்த புத்தராக மாறிய கதைதான் நமக்கு தெரியும் ஆனால் அவர் துறவரம் சென்ற பிறகு அவரின் மனைவியும் குழந்தைகளும் என்ன ஆனார்கள் என்பது நம்மில் பலரும் அறியாத ஒன்றாகும் புத்தர் துறவியாக மாறிய பின் அவரின் குடும்பத்திற்கு என்ன ஆனது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இஸ்வாகு வம்சத்தின் சந்ததியான கோலியா வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் சுபா புதா மற்றும் ராணி பமிதா அவர்களின் மகள்தான் யசோதரா ஆவார் யசோதரா என்பதன் பொருள் அன்பு மற்றும் அழகாகும் பெயருக்கேற்றார் போல அனைத்து நல்ல குணங்களும் கொண்டவராக இளவரசி யசோதரா இருந்தார் லும்பினியின் தோட்டத்தில் சால் மரத்தின் கீழ் இளவரசர் சித்தார்த்தர் மாயாதேவி மகாராணி மற்றும் இஸ்வாகு வம்சத்தின் மற்றொரு வம்சாவளியான ஷாக்யா குலத்தின் மன்னர் உத்தோ தனா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் மாயாதேவி கருவுற்றி இருந்தபோது ஆறு தந்தங்களுடன் உடைய ஒரு வெள்ளை யானையை கனவில் கண்டதாகவும் அது அவரின் வயிற்றில் நுழைந்ததாகவும் கூறப்படுகிறது கோலியா மற்றும் ஷாக்யா வம்சங்களுடன் பொருத்தக்கூடிய அரச குடும்பங்கள் இல்லாததால் அவர்கள் தங்களுக்குள் மட்டுமே திருமணம் செய்து கொண்டனர் மேலும் அந்த புரிதலுடன் யசோதரா தனது உறவினர் இளவரசர் சித்தார்த்தவை பதினாறு வயதில் திருமணம் செய்து கொண்டார் யசோதரா தனது கணவரின் ராஜ்ய பணிகளையும் செயல்பாடுகளையும் மனநிலையையும் தொடர்ந்து கவனித்து வந்தார் தனது கணவர் சாதாரண மனிதர்களின் துன்பங்களை தெரிந்து கொள்ள வெளியில் சென்ற போதெல்லாம் இவரும் அவருடன் வெளியில் சென்றார் மனிதர்களின் துன்பங்களைப் பற்றி இவர்கள் இருவரும் நிறைய விவாதிப்பார்கள் அரச வாழ்க்கை மற்றும் உலக இன்பங்களை விட்டுக்கொடுக்க தயாரான சித்தார்த்தரின் நடவடிக்கையின் விளைவுகளை யசோதராவின் தந்தை அறிந்தார் அதனால் அவர் தனது மகளை எச்சரித்தார் யசோதராவும் தான் கணவருக்கு சாதாரண மனிதர்களின் வாழ்வு மீதிருந்த நாட்டம் வயதாவது நோய் போன்றவற்றை பற்றி தெரிந்து கொள்ள இருந்த ஆர்வம் போன்றவற்றையும் நன்கு அறிவார் திருமணமாகி கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு யசோதரா அவர்களின் ஒரே மகனை பெற்றெடுத்த போது சித்தார்த்தர் தனது அரச வாழ்க்கையை கைவிட முடிவு செய்தார் அவர் தனது மகனுக்கு ராகுலா என்று பெயரிட்டார் இதன் பொருள் தடை என்பதாகும் ஏனெனில் மகன் தன்னை மனைவியுடன் பிணைத்து அறிவொளியைத் தேடுவதை தடுக்கும் தடையாக இருப்பான் என்று அவர் உணர்ந்தார் சித்தார்த்தா தன்னையும் தனது மகனையும் அரச வாழ்க்கையையும் தனது வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார் என்று யசோதராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் அதிர்ச்சியடையவில்லை இந்த நிகழ்வுக்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொண்டார் தனது கணவரின் முடிவை ஏற்றுக்கொள்ளும் துணிச்சலான பெண்ணாக அவர் இருந்தார் பரிதாபத்துடன் தன்னிடம் வந்த அனைவருக்கும் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை பெறுவதற்கு நாம் சிறிய விஷயங்களை இழக்க வேண்டும் என்று ஒரே ஒரு பதில் மட்டுமே இருந்தது சித்தார்த்தா தன்னுடன் இல்லாத ஆறு ஆண்டுகளும் யசோதரா அரச வாழ்வை தவிர்த்து வாழ்ந்தார் அரச உடையை தவிர்த்து தினமும் ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு வாழ்ந்து வந்தார் ராஜ்ய அறையை தவிர்த்து தரையில் படுத்து உறங்கினார் சித்தார்த்தரின் குணங்களை தனது மகனுக்கு போதித்தார் கணவர் ஞானத்தை அறிவொளியை தேடிக்கொண்டு இருந்தபோது யசோதரா தனது சொந்த அறிவை அரண்மனை சுவர்களுக்குள் புகுத்தி கொண்டு இருந்தார் மக்களின் துயரங்களை போக்குவதற்கு தனது மாமனாருக்கும் உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிக் கொண்டு இருந்தார் புத்தராக மாறிய சித்தார்த்தர் ஒருபோதும் தன்னிடமும் தனது குழந்தையிடமும் ஒரு கணவராகவோ தந்தையாகவோ அல்லது ராஜ்யத்திற்கு வலிமை மிக்க ராஜாவாகவோ அவர் திரும்ப மாட்டார் என்ற உண்மையை அவர் அறிந்திருந்தார் ஆனால் ஒரு நாள் அவர் மீண்டும் திரும்பி வருவார் என்று அவர் நினைத்தார் யசோதரா எதிர்பார்த்த அந்த நாள் விரைவில் வந்தது மன்னன் உத்தோத்தனரின் வேண்டுகோளுக்கு இணங்க புத்தர் தனது நூற்றுக்கணக்கான சிசியர்களுடன் அரண்மனைக்கு வந்தார் பிச்சை எடுக்கும் கிண்ணத்துடன் துறவியாக உடையணிந்த தங்கள் இளம் இளவரசனைக் கண்டு சித்தார்த்தாவின் பெற்றோர் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தனர் எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் போல் அல்லாமல் யசோதரா தனது கணவரை வாழ்த்த அரண்மனை வாசலில் தோன்றவில்லை தன்னுடைய தியாகங்களைப் பற்றி அவர் அறிந்திருப்பார் என்றார் அவர் நிறைந்திருந்தார் எனவே அவருக்காக குடிசையில் அவர் காத்திருந்தார் புத்தர் அவரை பார்க்க வந்தபோது தன்னையும் அவருடனேயே அழைத்துச் செல்லும்படி அவர் கூறினார் புத்தர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது தன் மகன் ராகுலாவை அவரிடம் அழைத்து சென்றார் அவரின் குணங்களை மகனுக்கும் கற்று தரும்படி கூறினார் அவர் தன் மனைவியையும் மகனையும் சுயத்தை உணரும் பாதையில் அழைத்து சென்றார் அவரது தந்தையும் தாயும் தங்கியிருந்து அவர் காட்டிய பாதையில் செல்ல முடிவு செய்தனர் யசோதரா விரைவில் துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகளின் வரிசையில் சேர்ந்து தன்னை ஹரகந்த் சிப்பை பெற்றார் அவளும் ஒரு பிக்குனியாக மாறினார் யசோதராவின் நாணம் அரகந்தின் கணக்குகள் யசோதராவின் கடைசி சுயசரிதை யசோதரா தானையா என்ற தலைப்பில் காணப்படுகின்றன அவரும் ஒரே நாளில் பிறந்த புத்தரும் ஒரே நாளில் இறந்து விடுவார்கள் என்பதை யசோதரா உணர்ந்தபோது அது அனைவருக்கும் தாங்க முடியாத மிக பெரிய இழப்பாக இருக்கும் என்று அவர் உணர்ந்தார் எனவே அவர் குறிப்பிட்ட நாளில் இறப்பதற்கு முடிவெடுத்துவிட்டு புத்தரிடம் இதுதான் நான் உங்களை பார்க்கும் கடைசி முறை என்றும் நான் வாழ்வின் மறுபக்கத்தை பார்த்துவிட்டேன் என்றும் கூறினார் அதன் பின் கூட்டத்தை நோக்கி தான் எவ்வளவு வலிமை வாய்ந்த பெண்ணாக இருந்தேன் என்றும் புத்தருக்கு தான் எப்படி உறுதுணையாக இருந்தேன் என்பது பற்றியும் கூறினார் யசோதராவின் மனதிடம் மிகவும் உறுதியானது ஆகும் புத்தர் அவரை விட்டு பிரிந்த பிறகு பல இளவரசர்கள் யசோதராவை மணந்து கொள்ள தயாராயிருந்தனர் ஏனெனில் யசோதரா அழகில் அவ்வளவு சிறந்தவராக விளங்கினார் ஆனால் யசோதரா அவர்கள் யாரையும் திரும்பி பார்க்கவில்லை புத்தரின் தந்தை தனது மகன் எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறார் என்பதை கண்டுபிடிக்க அடிக்கடி இடைவெளியில் தூதர்களை அனுப்புவார் என்று கதை செல்கிறது மேலும் யசோதா புத்தராக மாறிய சித்தார்த்தரை மட்டுமே அவளுடைய மனதில் நினைத்து வாழ்க்கையை கழித்தாள் மேலும் புத்தர் எப்படி இறந்தார் மற்றும் அதன் பின் உள்ள ரகசியம் என்ன என்பது பற்றியும் பார்க்கலாம் போதி மரத்திற்கு கீழ் நாணம் பெற்றவுடன் புத்தர் உலகம் முழுவதும் தர்மத்தையும் அதன் முக்கியம் பற்றியும் தன் போதனைகள் மூலம் பரப்பத் தொடங்கினார் புத்தர் தன் சீடர்களுடன் கூடிய கடைசி அறிவுரை என்னவென்றால் தான் இறந்த பிறகு எந்த தலைவனையும் பின்பற்றாதீர்கள் என்பதுதான் புத்தர் நேபாள எல்லையில் உள்ள குசிநகர் என்னும் நகரத்திற்கு அருகில்தான் இருந்தார் உலகையே தன் போதனைகளால் கட்டி போட்ட புத்தர் கெட்டுப்போன போன உணவை சாப்பிட்டதால் அந்த உணவு விஷமாகி இறந்தார் சில குறிப்புகள் அவர் சாப்பிட்டது பஞ்சு இறைச்சி என்கின்றது சில குறிப்புகள் அது விஷ காளான்கள் என்கிறது புத்தரின் மரண செய்தி அறிந்தவுடன் பல இடங்களில் இருந்த அவரின் சீடர்கள் அவரின் கடைசி போதனையை கேட்க அந்த இடத்திற்கு விரைந்தனர் பாலி மகா சுத்தா இதற்கு ஆதாரமாக விளங்குகிறது புத்தர் கௌதம சித்தார்த்தராக இருந்ததில் இருந்து புத்தராக இறந்த வரை அனைத்தும் இந்த நூலில் உள்ளது இது படிப்பவர்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் தெளிவாகவும் புத்தர் இறப்பதற்கு சில மாதங்கள் முன்னர் என்ன நடந்தது என்பதைப் பற்றியும் விரிவாக கூறுகிறது விசாக மாதத்தின் பௌர்ணமி நாளில்தான் அந்த சம்பவம் நடக்கத் தொடங்கியது கண்டா என்பவர் புத்தருக்கு உணவளிக்க விரும்பினார் புத்தர் அதனை அடுத்த நாள் மதிய உணவிற்கு வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார் அடுத்த நாள் உணவு பரிமாறப்பட்ட போது அது பன்றி இறைச்சி என்பதை அறிந்த புத்தர் கண்டாவிடம் தனக்கு மட்டும் உணவை பரிமாறும் மீதமுள்ள உணவை புதைவிடும்படியும் கூறினார் அங்கு உணவை முடித்து கொண்ட பின் புத்தர் கடுமையாக உடல் நலம் பாதிக்கப்பட்டார் அப்போது புத்தர் தன் சீடர் ஆனந்தன் என்பவரை அழைத்து கண்டாவின் வழங்கிய உணவில் எந்த குறையும் இல்லை அதுதான் நான் சாப்பிட்ட கடைசி சுவையான உணவு என்று அறிவுறுத்தும்படி கூறினார் பிற்காலத்தில் அறிஞர்கள் கூறும்போது புத்தர் இறக்க அந்த உணவை விட வயது முதிர்ச்சி காரணம் என்று வாதிடுகின்றனர் மகா புத்தர் தன் அடைய போவதாகவும் மரணம் இல்லாத நிலையை அடைய இந்த உடலை பிரிய போவதாகவும் தன் சீடர்களிடம் கூறினார் அதற்கு பின் தான் கண்டா வழங்கிய உணவை சாப்பிட்டார் புத்தர் மரணப்படுக்கையில் படுக்கையில் இருக்கும்போது தன் சீடர்கள் அனைவரையும் அழைத்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என்று கூறினார் ஆனால் அவர்கள் மனதில் எந்த கேள்வியும் எழவில்லை புத்த மதத்தின் குறிப்புகளின்படி புத்தர் அதன் பின் பரிபூரண நிலையை அடைந்தார் புத்தரின் கடைசி வார்த்தைகள் அனைத்தும் கலவையான விஷயங்களுக்கு அழியக்கூடியது உன் சொந்த விடுதலைக்காக விடாமுயற்சியுடன் போராடு என்பதுதான் புத்தரின் உடல் தகனம் செய்யப்பட்டு அவர் நினைவாக பல ஸ்தூபிகள் நிறுவப்பட்டு உள்ளன அதில் பல இன்னும் இருப்பதாக நம்பப்படுகிறது எனவே இன்னைக்கு நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ